வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்சிகிங். நாம இன்றைய வீடியோவில் முதல் நாள் கலெக்ஷன்ல உலக அளவில் அதிக கலெக்ஷன் எடுத்த முதல் 20 இந்திய படங்களோட லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னர் இந்த லிஸ்ட்ல இருக்கிற படங்கள்ல எந்த படம் உங்களுடைய ஃபேவரட் படமோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 20 காணப்படும் படம் பிரேம் ரத்தன் தான் பயோ. 2015 ரிலீஸ் ஆன இந்த படத்துல சல்மான்கான் நடித்திருந்தாரு. இந்த படத்தினுடைய முதல் நாள் கலெக்ஷன் மட்டுமே 66.20 கோடி காணப்படுது. 19 சரளியர் நீக்குவாரு. இந்த படத்துல மகேஷ் பாபு நடித்திருந்தார். 2020 இந்த படம் ரிலீஸ் ஆகி இருந்தது. இந்த படத்தினுடைய முதல் நாள் கலெக்ஷன் மட்டுமே 66.80 கோடி காணப்படுது. 18 காணப்படும் படம் டூம் 3. 2013 ரிலீஸ் ஆனது இந்த படம். இந்த படமானது இந்த லிஸ்ட்லேயே மிகவும் ஓல்டஸ்டான படமாகவும் இதான் காணப்படுது. இந்த படமானது இந்திய அளவில் அதிக கலெக்ஷன் எடுத்த படங்கள் லிஸ்டில் முதல் 20 இடங்களில் இந்த படமும் காணப்படுது. டூம் 3 படத்தினுடைய ஓப்பனிங் டே கலெக்ஷன் ஆனது 67 கோடியாக காணப்படுது. இந்த படத்தில் அமீர் கான், அபிஷேக் பச்சன், கத்ரினா கைஃப் நடிச்சிருந்தாங்க. 17 பிகில் காணப்படுது. இந்த படமானது 2019 அட்லி விஜய் கூட்டணியில் 3வதாக ரிலீஸ் ஆன படம் தான் இது. பிகில் படத்தினுடைய முதல் நாள் கலெக்ஷன் மட்டும் 67.60 கோடி காணப்படுது. 16 சர்க்காரு வாரிப்பட்டா. இந்த படமானது 2022 மகேஷ் பாபு, கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருந்தது. மகேஷ் பாபுவினுடைய கரியர்லேயே முதல் நாள் கலெக்ஷனில் அதிக கலெக்ஷன் எடுத்த படமாகவும் சர்க்காரு வாரிப்பட்டா தான் காணப்படுகிறது. இந்த படத்தினுடைய முதல் நாள் ஓப்பனிங் டே மட்டும் 68.30 கோடி காணப்படுது. 15 ஓர் படம் காணப்படுது. ஓர் படமானது 2019 ரிலீஸ் ஆன படம். 2019 அதிக கலெக்ஷன் எடுத்த இந்திய படமாகவும் ஓர் தான் காணப்படுகிறது. ஓர் படத்தில் கிருத்திக் ரோஷன் நடித்திருந்தாரு. இந்த படத்தினுடைய முதல் நாள் கலெக்ஷன் மட்டும் 68.40 கோடி காணப்படுது. 14 பிரம்மாஸ்திர படம் காணப்படுது. இந்த படமானது 2022 ரிலீஸ் ஆகி இருந்தது. பாலிவுட் படங்கள் தொடர்ச்சியாக பல தோல்விகளை சந்தித்திருந்த இந்த வேளையில் இந்த பிரம்மாஸ்திர படம் ரிலீஸ் ஆகி இருந்தது. எப்படி இருந்தாலும் இந்த படம் ஓப்பனிங் டேயில் மட்டும் 69.20 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குது. 13 சுல்தான் படம் காணப்படுது. இந்த படம் 2016 சல்மான்கான் நடிப்பில் ரிலீஸ் ஆகி இருந்தது. இந்த படத்தினுடைய முதல் நாள் கலெக்ஷன் மட்டும் 71.30 கோடி காணப்படுது. சல்மான்கான் அவருடைய கரியர்லேயே முதல் நாள் கலெக்ஷனில் அதிக கலெக்ஷன் எடுத்த படமாகவும் சுல்தான் படம் தான் காணப்படுது. 12 சர்க்கார் காணப்படுது. சர்க்கார் படமானது 2018 தளபதி விஜய், ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில் 3வதாக ரிலீஸ் ஆன படம் தான் இந்த படம். இந்த படமானது தமிழ் சினிமாவினுடைய ஓப்பனிங் டேயில் அதிக கலெக்ஷன் எடுத்த படங்கள் பட்டியலில் முதல் 5 இடங்களுக்குள்ள இந்த படமும் காணப்படுது. சர்க்கார் படத்தினுடைய வேர்ல்ட் வைட் ஓப்பனிங் டே க்ரோஸ் 71.50 கோடி காணப்படுது. 11 பாகுபலி த பிகினிங். 2015 இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. 2015 அதிக கலெக்ஷன் எடுத்த படமாகவும் பாகுபலி த பிகினிங் தான் காணப்படுகிறது. இந்த படத்தில் எஸ் எஸ் ராஜமௌலி இயக்கியிருந்தார். இந்த படத்தில் பிரபாஷ், ராணா ரகுபதி, சத்யராஜ், அனுஷ்கா செட்டி, தமன்னா, ரம்யா கிருஷ்ணன் நடித்திருந்தாங்க. இந்த படத்தினுடைய ஓப்பனிங் டே க்ரோஸ் மட்டும் 73 கோடியாக காணப்படுது. 10 தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் காணப்படுது. 2018 இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. அமீர்கானுடைய கரியர்லேயே ஓப்பனிங் டேயில் அதிக கலெக்ஷன் எடுத்த படமாகவும் இதுதான் காணப்படுகிறது. இந்த படத்தில் அமீர்கானையும் தவிர கத்ரினா கைஃப், அமிதாப் பச்சன் நடித்திருந்தாங்க. இந்த படத்தினுடைய வேர்ல்ட் வைட் ஓப்பனிங் டே க்ரோஸ் மட்டும் 76.20 கோடி காணப்படுது. 9 பொன்னியின் செல்வன் படம் காணப்படுது. இதுவரைக்கும் வந்த தமிழ் படங்கள் பட்டியலில் ஓப்பனிங் டேயில் அதிக கலெக்ஷன் எடுத்த 4வது தமிழ் படமாகவும், 2022 வந்த தமிழ் படங்களில் ஓப்பனிங் டேயில் அதிக கலெக்ஷன் எடுத்த தமிழ் படங்கள் பட்டியலில் இந்த படம் 2வதுலையும் பொன்னியின் செல்வன் காணப்படுது. இந்த படத்தினுடைய ஓப்பனிங் டே கலெக்ஷன் மட்டும் 81.30 கோடி காணப்படுது. இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. 8வதுல சையாரா நரசிம்மா ரெட்டி காணப்படுது. 2019 இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த படத்தில் மெகாஸ்டார் சிரஞ்சீவி நடித்திருந்தார். இதை தவிர இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஒரு சிறிய ரோலையும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய ஓப்பனிங் டே கலெக்ஷனாக 85.30 கோடி காணப்படுது. 7வதுல பீஸ் படம் காணப்படுது. 2022 ரிலீஸ் ஆன படங்கள் பட்டியலில் முதல் நாளில் அதிக கலெக்ஷன் எடுத்த படமாகவும் பீஸ் தான் காணப்படுகிறது. இந்த படத்தினுடைய முதல் நாள் வேர்ல்ட் வைட் க்ரோஸாக 87.10 கோடி காணப்படுது. நோட், இந்த லிஸ்ட்டில் வலிமை படம் காணப்படலை. ஏனென்றால் வலிமை படம் தமிழ்நாடு அதிக கலெக்ஷன் எடுத்த படங்கள் லிஸ்ட்டில் காணப்படும். ஆனால் வேர்ல்ட் வைட் கலெக்ஷனை சேர்க்கும் போது வலிமை படத்தினுடைய மொத்த கலெக்ஷனாக 51 கோடி தான் காணப்படுது. ஸோ இதனால் வலிமை படம் இந்த லிஸ்ட்டில் காணப்படலை. 6வதுல கபாலி படம் காணப்படுது. 2016 இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. கபாலி படத்தில் ப ரஞ்சித் இயக்கியிருந்தார். சுபஸ்ரீ ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிச்சிருந்தார். இந்த படத்தினுடைய முதல் நாள் ஓப்பனிங் டே க்ரோஸ் மட்டும் 90 கோடியாக காணப்படுது. 5வதுல 2.0. 2018 ரிலீஸ் ஆன இந்த படமானது சங்கர், சூப்பர்ஸ்டார் ரஜினி கூட்டணியில் இந்த படம் ரிலீஸ் ஆகி இருந்தது. அக்ஷய்குமார் இந்த படத்தில் ஒரு லீட் ரோலில் நடித்திருந்தார். 2018 இந்திய அளவில் அதிக கலெக்ஷன் எடுத்த படமாகவும் 2.0 தான் காணப்படுது. தமிழ் சினிமாவினுடைய ஓப்பனிங் டே கலெக்ஷனில் முதலாவதாக 100 கோடியை தாண்டிய படமும், இப்போ வரைக்கும் 100 கோடியை தாண்டிய ஒரே ஒரு தமிழ் படமாகவும் 2.0 தான் காணப்படுகிறது. 2.0 ஓப்பனிங் டே கலெக்ஷன் வேர்ல்ட் வைடாக 105.50 கோடி காணப்படுது.
நான்காவது சாகோ 2019 ஆண்டு பாகுபலி 2 முடிந்த பிறகு பிரபாஸ் அவர்கள் நடித்து வெளியான படம் தான் சாகோ. இந்த படத்தினுடைய முதல் நாள் கலெக்ஷன் 124.60 கோடி காணப்படுது. மூன்றாவதுல KGF சாப்டர் 2 2022 இப்ப வரைக்கும் அதிக கலெக்ஷன் எடுத்த படம் என்ற பட்டியலில் முதலாவதுல KGF சாப்டர் 2 தான் காணப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த லிஸ்ட்ல காணப்படுற ஒரே ஒரு கன்னட படமும் KGF சாப்டர் 2 தான். இந்த படத்தினுடைய வேர்ல்ட் வைட் ஓபனிங் டே க்ரோஸ் ஆக 165.10 கோடி காணப்படுது. ரெண்டாவதுல பாகுபலி 2 த கன்க்ளூஷன் காணப்படுது. பிரபாஸ் அவர்களுடைய கரியர்லேயே அதிக கலெக்ஷன் எடுத்த படமாகவும் இந்த படம் தான் காணப்படுது. இந்த படத்தில் SS ராஜமௌலி இயக்கியிருந்தார். இதை தவிர இந்த படத்தில் பிரபாஸ், ராணா ரகுபதி, சத்யராஜ், ரம்யா கிருஷ்ணன், அனுஷ்கா செட்டி, தமன்னா நடித்திருந்தாங்க. இந்த படத்தினுடைய வேர்ல்ட் வைட் ஓப்பனிங் டே க்ரோஸ் ஆக 213 கோடி காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் அதிக கலெக்ஷன் எடுத்த படங்கள் பட்டியலில் ரெண்டாவது அதிக கலெக்ஷன் எடுத்த படமாகவும் பாகுபலி 2 தான் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் 2017 அதிக கலெக்ஷன் எடுத்த படமாகவும் பாகுபலி 2 தான் காணப்படுது. ஓப்பனிங் அதிக கலெக்ஷன் எடுத்த படம் என்ற பட்டியலில் முதலாவது காணப்படும் படம் RRR. இந்த படம் 2022 ரிலீஸ் ஆகியிருந்தது. 2022 இரண்டாவது அதிக கலெக்ஷன் எடுத்த படம் என்ற பெருமையும் RRR தான் பெறுகிறது. RRR படமானது ஓபனிங் டேயில் அதிக கலெக்ஷன் எடுத்த படங்கள் பட்டியலில் முதலாவது காணப்படுது. இந்த படத்தினுடைய முதல் நாள் கலெக்ஷன் மட்டும் 222.50 கோடி காணப்படுது. இந்த படத்தை SS ராஜமௌலி இயக்கியிருந்தார். 2022 வந்த படங்களில் இனி எந்த படமும் ஓபனிங் டேயில் இந்த ரெக்கார்டை பீட் பண்ண முடியாது. பட் 2023-2024 இந்த படத்தின் ஓபனிங் டே ரெக்கார்டை ஏதாவது படம் பீட் பண்ணுமே நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.